ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்பீக்கர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பீக்கர் அண்ட் மைக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம ஆல்ரெடி தியரிட்டிக்கலாக பார்த்தோம். அதை தான் இந்த வீடியோவில் நம்ம ஸ்பீக்கர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்பீக்கர் செய்ய நமக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, கொஞ்சம் காப்பர் கம்பி, ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு பேப்பர், ஒரு மேக்னெட். ஸோ இது இருந்தாலே போதும், நம்ம ஒரு ஸ்பீக்கர் செஞ்சிடலாம். சரி, ஸ்பீக்கர் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த பேப்பர் எடுத்து இந்த பேட்டரியில் உருட்டிட்டு இதை கரெக்டாக நம்ம கட் பண்ணிப்போம். அடுத்து இந்த ரவுண்ட் ஷேப்பில் இந்த பேப்பரை நம்ம வெட்டிக்கலாம். ஸோ இந்த பேப்பரை இப்படி வெட்டினதுக்கப்புறம் அடுத்து இந்த பேட்டரியில் இந்த பேப்பரை வச்சு நம்ம காப்பர் கம்பியை சுற்றிடுவோம். ஸோ கொஞ்சம் கம்பியை வெளியே விட்டுருங்க, அது வந்து நமக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்படி ஃபுல்லாக சுற்றி முடித்த அப்புறமா இதில் நம்ம டேப் போட்டு ஒட்டிடலாம். ஸோ டேப் போட்டு ஒட்டியாச்சு. இதை ஒட்டின அப்புறமா இந்த பேட்டரியில் இருந்து இந்த பேப்பரை நம்ம பிரித்து எடுத்துருவோம். ஸோ பேப்பர் இந்த மாதிரி நம்மளுக்கு இப்போது ரவுண்டாக வந்துடுச்சு. ஸோ இதை இப்போது இந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளே வச்சு செட் பண்ண பார்ப்போம். ஸோ இந்த ரவுண்டு பேப்பரை வச்சு ரவுண்டாக கட் பண்ணிப்போம். ஸோ இந்த ரவுண்டை தான் நம்ம ஸ்பைடர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்பைடர் தான் வந்து இந்த காப்பர் கம்பியை மேலேயும் கீழேயும் போக வைக்கிறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போது இதை உள்ளே வச்சிட்டோம். இதை உள்ளே வச்ச அப்புறமா இதை ஒட்டிடலாம். ஸோ இதை ஒட்டுறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் கட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதை இப்படி மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சுட்டு இந்த ஓரத்துலேருந்து இப்படி கட் பண்ணுங்கள். இது எதுக்காக நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா, இது ரவுண்டாக இருந்ததுன்னா மேலேயும் கீழேயும் போயிட்டு வர்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலேயும் கீழேயும் போயிட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வைப்ரேட் வந்து நல்லா ஆகும். ஸோ கட் பண்ண அப்புறமா இதை உள்ளே வச்சு நம்ம க்ளூ போட்டு ஒட்டிடலாம். ஸோ இப்போது இதை இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி இதில் ரெண்டு ஓட்டை போட்டுடலாம். இந்த காப்பர் கம்பியை இது வழியை விட்டு வெளியே எடுத்துக்கலாம். ஸோ பின்னு மாதிரி எதாவது இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி குத்தி ஓட்டை போட்டுக்கலாம். ஸோ ஓட்டை போட்டாச்சு. இப்போது இது வழியாக அந்த கம்பியை விட்டு வெளியே எடுத்துக்கலாம்.
ரெண்டு கம்பியும் இதே மாதிரியே ரெண்டு ஓட்டையில் விட்டுட்டு வெளியே எடுத்துருங்க. ஸோ எடுத்த அப்புறம் இதை வந்து நம்ம ஓட்டணும். ஸோ இப்போது இதை க்ளூ போட்டு ஓட்டுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த காப்பர் கம்பிக்கும் மேக்னெட்டுக்கும் உள்ள ஹைட் வந்து நம்மளுக்கு தெரியணும். ஸோ அதனால் இந்த மேக்னெட்டை அந்த மூடியில் வச்சு இதை டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம ஓட்டலாம். ஸோ இப்போது இதை நம்ம க்ளூ போட்டு ஓட்டிடுவோம். ஸோ இப்போது இதில் இந்த நாலு பக்கத்தையும் க்ளூ போட்டு ஓட்டியாச்சு. அடுத்து இந்த பெரிய ரவுண்டை அதில் ஓட்டணும். ஸோ இதோடைய ஹைட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால நான் இதை கொஞ்சம் கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அடுத்து இதை இப்படி வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதை இப்படி மடிச்சுட்டு இதோடைய சென்டர் பாயிண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதை கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இதை இப்படி கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணிவிட்டு இதை இப்படி சுற்றணுன்னா இது ஒரு மாதிரி கோன் மாதிரி ஆகும். ஸோ வைக்கிறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அடுத்து இந்த நடுப்பகுதியில் ரவுண்டாக கட் பண்ணி உள்ள ஒட்ட போகிறோம். ஸோ அதுக்கு திருப்பி நம்ம மடிச்சுட்டு அதே மாதிரி கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ கட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து இப்போ உள்ள வச்சு ஒட்ட போகிறோம். ஸோ அதே மாதிரி இதை நம்ம இப்போ க்ளூ போட்டு ஒட்டிடலாம். ஸோ இந்த கேப்பை மூடுறதுக்கு இந்த மாதிரி சின்னதாக ஒரு பேப்பர் கட் பண்ணிக்கோங்க. ஸோ அதையும் க்ளூ போட்டு ஒட்டிடலாம். ஸோ அவ்வளோதான், நமக்கு ஸ்பீக்கர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஸ்பீக்கரை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த காப்பர் கம்பியை கொஞ்சம் நெருப்பில் காட்டிடுவோம். ஸோ இப்போது இந்த பின்னு வந்து நான் ஒரு பழைய ஸ்பீக்கர்லேருந்து கட் பண்ணி எடுத்தது. இது வந்து நீங்கள் கடைகளில் கேட்டு வாங்கலாம், இல்லைன்னா 20 ரூபா 30 ரூபாவுக்கு மைக் இல்லாமல் வெறும் ஸ்பீக்கர் மட்டும் வச்சு ஹெட்ஃபோன் இருக்கும், அந்த ஹெட்ஃபோன் கூட நீங்கள் எடுத்து கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய மொபைலை நான் இப்போ அந்த ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் பாட்டு ப்ளே பண்ணுறேன், இதில் எப்படி கேட்குது அப்படின்னு பாருங்கள். இதில் ஒரு ஹெட்ஃபோனில் எவ்வளோ சவுண்டு வருமோ அவ்வளோ சவுண்டு தான் வரும். ஸோ ப்ளே பண்ணுறேன், முதல்ல கேளுங்க. Hey, hey, hey.
ஸோ இப்போது எதனால் இந்த சத்தம் கம்மியாக கேட்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இதிலருந்து வர கரண்டால் இதை அவ்வளோதான் வைப்ரேட் பண்ண வைக்க முடிஞ்சது. ஸோ ஆம்ப்ளிடியூட் கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம ஆம்ப்ளிடியூட் பற்றி ஸ்பீக்கர் அண்ட் மைக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற வீடியோவில் நிறையவே பார்த்தோம். ஸோ அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இப்போது இந்த சத்தத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னா நம்ம ஒரு ஆம்ப்ளிஃபையர் கனெக்ட் பண்ணோம். ஸோ அடுத்த வீடியோவில் டிரான்சிஸ்டர் எப்படி ஆம்ப்ளிஃபையராக ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி தியரிட்டிக்கலாக பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஒரே ஒரு டிரான்சிஸ்டர் வச்சு ஒரு ஆம்ப்ளிஃபையர் எப்படி பண்ணுறது அப்படின்றத ப்ராக்டிக்கலாகவும் பண்ணி பார்ப்போம். ஓகே நண்பர்களே, இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் எப்படி ஒர்க் ஆகுது, ஸ்பீக்கரை எப்படி நம்ம சிம்பிளாக வீட்லேயே பண்ணுறது அப்படின்றத பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் ஸ்பீக்கருடைய சத்தத்தை எப்படி அதிகப்படுத்துறது, அதாவது ஆம்ப்ளிடியூட்டை எப்படி அதிகப்படுத்துறது அப்படின்றத ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஆம்ப்ளிஃபையரை நம்ம பண்ண போகிறோம், அதுவும் ஒரே ஒரு டிரான்சிஸ்டரை வச்சு ஒரு ஆம்ப்ளிஃபையர் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவுக்கு காத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம அறிவியல் தேடலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.